வெல்கம் பேக் டு மை சேனல் அபிஸ் குக்கிங்ஸ் அண்ட் வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஸ்பாஞ்சி டேட்ஸ் கேக் தான். பேரிச்சம்பழ கேக் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த கேக் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்ப ஸ்வீட்டாகவும், ரொம்ப ஸ்பாஞ்சியாகவும் இருக்கும். நம்ம வந்து இதை குழந்தைங்களுக்குலாம் தாராளமாக கொடுக்கலாம். டேட்ஸ் சேர்த்துருக்கறதுனால இந்த கேக் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். முதல்ல ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. 1/4 கப் டேட்ஸை உள்ளே சேர்த்துக்கோங்க. விதை எல்லாமே நல்லா நீக்கிட்டு ஒரு 12 போல் டேட்ஸை வந்து இது கூட இந்த மாதிரி வந்து பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து 3/4 கப் 175 ml தண்ணி விட்டு நல்லா டேட்ஸ் வந்து நல்லா சாஃப்டாக வேகணும். அது வரைக்கும் வேக விட்டு எடுத்துடுங்க. இப்போ வந்து இன்னொரு மிக்சிங் பவுலில் வந்து ஒரு முட்டை சேர்த்துருக்கேன். கூடவே வந்துட்டு 1/3 கப் சுகர் பவுடரை சேர்த்துருக்கேன். பவுடர் பண்ண சுகரையும் சேர்த்துட்டு நல்லா பேல் ஃப்ளஃபியாக வர வரைக்கும் நல்லா பீட்டரை வச்சோ இல்லைன்னா ஹேண்ட் பிஸ்க் வச்சோ நல்லா பீட் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இதில் வந்து எக்கோட ஸ்மெல் தெரியாமல் இருக்கிறதுக்கு 1 tbsp வெனிலா எசன்ஸும் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம மாவு பொருட்கள் எல்லாமே சலிச்சிட்டு தான் சேர்க்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. 3/4 கப் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. 175 g போல் மைதா மாவு கூட 1/2 tsp போல் பேக்கிங் பவுடர், 1/4 tsp போல் உப்பு, இது எல்லாத்தையும் நல்லா சலிச்சு விட்டுருங்க. ஸோ சலிச்சுட்டு இது கூடவே நம்ம வந்து 1/3 கப் வந்து எண்ணெய் வெஜிடபிள் ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லையா டேட்ஸ், அதை நல்லா மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டு அந்த டெக்ஸ்சரையும் நம்ம வந்து இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட போகிறோம். இப்போ நம்ம எல்லா பொருளையுமே சேர்த்தாச்சு. கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். நல்லா ஜென்டிலாக இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லாமே ஒன்று போல் ஈவனாக மிங்கிள் ஆகணும். சல்லு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ பாருங்கள், நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ நம்மளோட பேட்டர் வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள், நம்மளோட பேட்டரை இப்போ வந்து கேக் டீனில் வந்து கீழே பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டிருக்கேன். ஸோ நம்மளோட கேக் பேட்டரை உள்ளே ஊற்றிட்டு நல்லா டேப் பண்ணி விட்டுருங்க. ஸோ நான் ஆல்ரெடி வந்து கடாயில் எப்படி பேக் பண்ணுறது அப்படின்னு நான் உங்கள்ட்ட சொல்லியிருக்கேன் நிறைய வீடியோஸில். இது மாதிரி ப்ரீஹீட் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 45 minutes வரைக்கும் சிம்மர்லேயே வச்சு பேக் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், நான் வந்து உள்ள கேஷ்யூஸ் வந்து சும்மா அழகுக்காக வச்சுருக்கேன். நம்மளோட கேக் வந்து நல்லா பேக் ஆகிடுச்சு. இப்படி குத்தி பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வரும் டூத்பிக்கில். ஸோ கேக் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் வந்து கேக்கை டிமோல்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். கேக் வந்து ஓரளவுக்கு கூல் ஆனதுக்கப்புறமா தான் வந்து நீங்கள் வந்து பார்ச்மெண்ட் பேப்பர் அந்த கேக் மோல்டுலேருந்து எடுக்கலாம் செய்யணும். இல்லைனா வந்து உங்களுக்கு பிஞ்சிடும். பாருங்கள் எவ்வளோ சூப்பர் சாஃப்ட் ஃப்ளஃபியான சூப்பரான கேக் வந்து நமக்கு ரெடி ஆகிருக்குன்னு. ஸோ இந்த டேட்ஸ் கேக் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ இதை கட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த டேட்ஸ் கேக்கில் பார்த்தீங்கன்னா வந்து நான் மைதா அண்ட் சுகர் சேர்த்துருக்கேன். நீங்கள் அதுக்கு பதிலாக வந்துட்டு வீட் அண்டு நாட்டு சர்க்கரை இது கூட நீங்கள் சேர்க்கலாம். அதுவுமே ரொம்ப நல்லா தான் இருக்கும். இப்போ நான் கேக்கை பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக, ரொம்ப ஃப்ளஃபியாக, நல்ல சூப்பர் ஸ்பாஞ்சியான கேக் வந்து நமக்கு வீட்டிலே ரெடி பண்ணியாச்சு. ஸோ இந்த கேக் ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னா அபிஸ் குக்கிங்ஸ் அண்ட் வ்ளாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய ரெகுலர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.